நான் செய்யப்போற அதை உன் கண்கள் பார்க்க போகிறது. வேற யாருடைய கண்கள் இல்லை, நீ தான் அதை பார்க்க போற. ஹல்லேலூயா. யாத்திராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஹல்லேலூயா, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். இன்றைக்கும் ஆண்டவர் அருமையான தேவனுடைய சனமே உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சாதாரண காரியங்களை செய்கிற தேவன் அல்ல. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஐயோ அது அன்றைக்கு நடந்தது, நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்தது, இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில இப்படி அற்புதம் நடந்தது, இன்றைக்கு நடக்குமா, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஹல்லேலூயா, இந்த நேரத்துல கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நிச்சயமாக அதே தேவன் தான், அதே இஸ்ரவேலின் தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அதே தேவன் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களோடு கூட இருந்து, வேற யாரையும் கொண்டு செய்யல, உங்களோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஏமென் ஏமென். அவர் பெரிய காரியங்களை இல்ல, பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீங்க சொல்ற, ஐயோ தேவன் செய்த காரியம் பயங்கரமா இருக்கு, இது எப்படி நடந்தது, ஐயோ இப்படியே நடக்குமா, அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தது போல இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிறாரே என்று சொல்லத்தக்க விதமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பயங்கரமான காரியங்களை அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியம் எப்படி நடக்கும், என்னுடைய வாழ்க்கை இந்த அதிசயம் நடக்குமா என்று சொல்லி கூட நீங்கள் நினைக்கலாம். இந்த காரியம் நடக்கிறதுக்கு எந்த ஒரு சாத்தியம் இல்லை என்று சொல்லி, பயங்கரமான காரியம் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடல் ரெண்டாக பிளந்து வழி கொடுத்தது, வனாந்தரத்தில் கர்த்தர் அவர்களை நடத்தினார், ஓகே எல்லாம் சரிதான் சிஸ்டர், ஆனா என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்க சாத்தியமா, என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்குமா என்று சொல்லி ஒருவேளை நீங்க கேட்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு சொல்லுது, உன் கூட இருந்து நான் செய்ய போறத உன் கண்கள் பார்க்க போகிறது, வேற யாருடைய கண்கள் இல்ல, நீ தான் அதை பார்க்க போற. ஹல்லேலூயா, நான் எவ்வளவு வல்லமுள்ள தேவன் என்பதை நீ அறிய போகிறாய் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களோட அவர் பேசுகிறார்.